അപ്പൊ ഞാൻ എല്ലാവരോടും പറയുന്ന കാര്യമാണ്, എനിക്ക് എപ്പോഴും കഥാപാത്രത്തിന്റെ വിശപ്പാന്ന് പറയുന്നത്. കഴിക്കുന്നില്ല എന്നോട് ചോദിക്കുമ്പോൾ ഞാൻ പറയുന്നില്ല എനിക്ക് ഇത്ര വിശക്കുന്നുള്ളൂ, അതെന്താ ഒന്നും കഴിച്ചില്ലല്ലോ രാവിലെ, ഞാൻ പറയുന്നത് കഥാപാത്രത്തിൽ ഇത്ര വിശക്കുന്നുള്ളൂ. இந்த கிளிப் கூட உங்களுக்கு புரியலனா விட்டுருங்க. சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் பார்த்தா தான் இது புரியும். பட் நான் சொல்றத கவனிங்களேன். இது வந்துட்டு துண்டி முதலும் திருச்சாட்சியும் படம். இதுல ஃபாஃபா வந்துட்டு ஒரு திருடன். பஸ்ல செயின் அடிச்சிட்டு வாயுல போட்டு முழுங்கிட்டு செயினை எடுக்கலன்னு சமாளிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயித்துல செயின் இருக்கிறது தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல வேற ஆக்டர் இருந்தா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கட்டு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு பாருங்களேன். பார்த்தா பயத்துல சிரிக்கிறானா இல்ல நக்கலா மன்னிச்சு விட்டுருங்கன்றதா இல்ல என்ன இளவு? ஆக்சுவலா இந்த தம்ப்நெயில் என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு நாளா வெறும் ஃபகத் ஃபாசில் படமா தான் பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பாக்குறது எனக்கு ஏதோ ஸ்டடி பண்ற மாதிரிதான் இருக்குது. ஒரு பெஸ்ட் ஆக்டர் எப்படி எல்லாம் இருக்கணும்? பாலிவுட பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும், வெள்ளையா இருந்திருக்கணும். இது மூணும் இல்லாத ஒரு பெரிய ஹிந்தி ஆக்டரா நீங்க பாக்கவே முடியாது. பட் ஆக்சுவலா சினிமால ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கு மூணு விஷயம் தேவைன்றத ஃபாஃபா ஸ்டடியில புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஷாட்லயுமே சீரியஸா இருக்கணும். அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து எனக்கு ஃபகத் ஃபாசில் ஞாபகம் வரக்கூடாது. ஸ்டிக் டு த கேரக்டர் இன் எவ்ரி ஃப்ரேம். விக்ரம ஒரு ஒரு வாட்டி பாக்குறப்பவும் லோக்கியோட ரைட்டிங்ல இன்னும் ஏகப்பட்ட எரிச்சலான விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் இப்போ ஃபாஃபா காண்டி பாக்குறப்போ ரைட்டிங்ல என்னதான் பெருசா மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்தாலும் ஃபாஃபாவோட ஆக்டிங் வந்துட்டு படத்தை ரொம்ப சீரியஸ் ஆகுது, ஒரு ரியாலிசம் கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்டர்வல் முன்னாடி ஒரு தெரியாத கல்யாணத்துக்கு போய் அங்க இருக்கவங்க கிட்ட ஜெல் ஆகுற மாதிரி ஒரு பிளே பண்ணணும். அதுல கூட இந்த ஃப்ரேம் பார்த்தா ஏதோ உண்மையிலேயே கல்யாணத்துக்கு வந்த ரிலேட்டிவ் மாதிரி இருக்குதும். அடுத்த ஃப்ரேமே பார்த்தா அதிகமாக எல்லா கேரக்டர்ஸ்க்குமே படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பவுண்டரி வச்சுக்கிறாரு. அதை தாண்டி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்க்காகவோ இல்ல எதுக்காண்டியுமே அதை கொஞ்சம் கூட தாண்ட மாட்டாரு. இந்த பாயிண்ட் உங்களை எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. பட் நான் அடுத்து சொல்ல போறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். உங்களை அடிக்ட் ஆகணும். ஒரு ஆக்டரோட ஒரு ஒரு படத்தையும் பார்த்தோம்னா அவரோட எல்லா படங்களுமே பார்த்தே ஆகணும்னு தோண வைக்கணும். நான் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரெண்டு நாளா எவன் போன் பண்ணாலும் ஃபாஃபா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போன்ல ஃபுல்லா ஃபாஃபா பிக்ஸ் தான். எல்லா ஓடிடிலையும் ரீசென்ட்லி வியூடு ஃபாஃபா மூவிஸ் மட்டும்தான். எவனாச்சும் ரீசார்ஜ் பண்ணி விடுடான்ட்டு எனக்கு கால் பண்ணா சரி பண்றேன். பட் நான் தர நெட்ல கும்பலங்கி நைட்ஸ், ஜோஜி, அன்னையும் ரசோலும்லாம் ஏத்தி பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சத்தியமா அடிக்ட் ஆயிட்டேங்க. ஒரு ரெண்டு மூணு நாளா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஃபா மட்டும்தான். ஃபாஃபா ஏதாச்சும் கச்சி ஆரம்பிச்சா கூட எல்லா வேலையும் விட்டுட்டு அதுல போய் சேர்ந்துடணும்ட்டு இருக்கேன். என்னோட ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட கேட்டானுங்க, மச்சான் வானவில் ஆயிட்டியாடா. நான் கூட உங்களை ஒரு நிமிஷம் அல்பமா நினைச்சிட்டேன். அதாவது நேத்து தான் ஆவேஷம் செகண்ட் டைம் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, நிறைய கூட்டம் தியேட்டருக்கு கொஞ்சம் வர ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட் எல்லாம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பொத்தி தூங்கிடுறானுங்க. ஒருத்தனும் சோசியல் மீடியால வந்துட்டு ஹைப் ஏத்த மாட்டானுங்க. கொஞ்சம் கூட இந்த படத்தை பத்தி யாருமே பேச மாட்டானுங்க. இப்போலாம் எவன் பேசுனா என்ன, நாம பேசுவோன்ற மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். உனக்கு வேலையில தெரியுது எனக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் ஏதாச்சும் ஆக்டருக்கு கண்மூடித்தனமான ஃபேன் ஆகிட்டோம்னா அந்த ஆக்டரோட போட்டோவை பீரோல ஃப்ரிட்ஜ்லலாம் ஒட்டுறது, அந்த ஆள் படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி வீட்டில் சண்டை போடுறது, அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் பயங்கரமா கதையை ஸ்பாய்லர் பண்ணி வேற ஃபேன்ஸோட சண்டை போடுறதுன்ட்டு நிறைய வேலை பார்த்துருப்போம் சின்ன வயசுல. பட் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டியிருப்போம். படம் பார்த்தோமா, பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அவ்வளோதான், அப்படிதான் இருக்கும். பட் இந்த வயசுலயும் ஒரு ஆக்டர் மேல பயங்கரமா அடிக்ட் ஆகி உள்ள இருக்க சின்ன புள்ளத்தனமான ஃபேன் பாய்ஸத்தை தெரிக்க விடணும் தோணுது. பட் இந்த வயசுல அதெல்லாம் முடியாதுன்றனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அப்படி என்ன வந்துட்டு இவ்வளோ கிரேஸ் ஆகின ஒரு ஆக்டரா ஃபகத் ஃபாசில் அவர்கள் இருக்காரு. ஃபாஃபா வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர், அதெல்லாம் ஓகே. பட் இந்த படத்துல தான் தலைவனை பயங்கரமா என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஃபகத் ஃபாசில் மாசக்கரன்ட் சொல்லலாம். ஃபாஃபாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ங்க, அந்த ஆள் மூஞ்சில இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. எனக்குள்ள இருக்கிற இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? சீனா தானா பாட்டு உங்கள நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய வாட்டி சலிக்காம அந்த வீடியோஸ் அங்க பாத்துருப்பீங்க. இப்போ சீனா தானா பாட்டே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இருந்து அதுல ரகசியாக்கு பதிலா நம்ம ஃபாஃபா இருந்தா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல? பரவாயில்ல,
நாக்கு துண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு. ஏன்னா இதுல இவ்வளவு பெரிய ஆக்டர் ஃபாஃபா வந்துட்டு நிறைய சீன்ல மொக்க வாங்கிட்டு இருப்பாரு. பட் அவர் மொக்க வாங்குற சீன்ஸ்ல கூட அந்த மனுஷன் தான் ஸ்கோர் பண்றாப்ல. பட் அந்த இன்சல் சீன்ல கூட இந்தியால நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாத்துக்குமே நல்லா சினிமா தெரிஞ்சிருக்கு. இப்ப வர முக்காவாசி படங்களை ஃபகத் ஃபாசில் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காப்ல. சோ நம்ம ஊர்ல மாதிரி ஒரு ஒரு படமும் தனித்தனியா இல்லாம எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லா படத்தோட கதையுமே தெரிஞ்சிருக்குது. சோ மலையாளம் சினிமா வந்துட்டு அரசியல் நோக்கியோ இல்ல வேற ஏதாச்சும் பெருசா சினிமால பிசினஸ் ஆக்கலாம்ன்றத நோக்கியோ இல்லாம நல்லா படம் பண்றத மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்காங்க மல்லு பாய்ஸ். அதனாலதான் அவங்க படம் எல்லாம் ஒன்னொன்னு நச்சு நச்சுன்னு விழுகுது. பொறாமையா இருக்கு சாமி, அப்படியே அடி வயர்ல எரியுது. ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது. குழம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஸோ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே வேறு டாபிக் போயிடும். அப்படி இல்லாமல் இந்த படத்தை பற்றியே இன்னும் பேசலாம்னா, இந்த படத்தோட டேரக்டரோட முந்தைய படமான ரோமான்சம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. பட் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காத மாதிரி ஒரு ஹாரர் காமெடி படம். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. பொட்டன்ஷியலாக எதை வச்சுட்டு கதையை நவுத்துறதுன்ட்டு பார்த்துட்டா ஒன்றுமே சுத்தமாக இல்லைங்க. பட் அதில் உருவாகிற ஒரு ஒரு பிளாட்டுமே ஒரு மாதிரி என்கேஜிங்காக தான் இருக்கும். அண்ட் அது உண்மை கதைன்றனால எண்ட் ஆஃப் த மூவி அந்த ரைட்டர் மேலே இருந்த மரியாதை போய் அந்த உண்மையாக குரூப் மேல ஒரு கியூரியாசிட்டி தான் வந்துச்சு. சோ அதுல அவரோட பேர் பெருசா அடிபடலைனாலும் இந்த ஆவேசம்ல ஜீது மாதவன் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் பாஃபான்ற இடி தாங்கி மேல இறக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அட மோன, அது என்னமோ தெரிலங்க. ஏதாச்சும் படங்களுக்கு நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படங்கள் தான் எக்ஸாம்பிளா மைண்டுக்கு வருது. அதாவது லியோ படத்துல விஜய் சார் நான் தாண்டா லியோன்னு சொல்றப்பெல்லாம் லோகி அவர்கள் எவ்வளவு எக்ஸைட்டடா எழுதியிருப்பாரு. ஆகா இந்த இடத்துல அப்படியே தியேட்டரே வெடிக்க போகுது, சரியான ட்விஸ்ட் அப்படி இப்படின்ட்டுலாம் நினைச்சு எழுதியிருந்திருப்பார்ல. பட் ஆக்சுவலா அந்த சீனு அங்க நினைச்ச அளவுக்கு தியேட்டர்ல ஒர்க்கே ஆகல. முக்காவாசி பேர் மண்டையை சொரிஞ்சிட்டு இரிட்டேட் தான் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டர் ஒன்ன நினைச்சு எழுதுனா அதை தியேட்டர்ல ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல ஏகப்பட்ட படங்கள்ல ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் பல்பு வாங்கிலாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பட் இந்த ஜீது மாதவன் அவர்கள் எழுதி எடுத்திருக்க இந்த ஆவேசமா தியேட்டர்ல பாக்குற எல்லா ஆடியன்ஸும் ஏதோ மகுடி முன்னாடி இருக்க பாம்பு மாதிரி செம்ம சிங்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இந்த சீன்ல சிரிப்பாங்கன்னு நினைச்சு எழுதின எல்லா சீன்ஸ்லயும் சிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அந்த கன் சீனு. இந்த சீன் தியேட்டரே சைலண்டா இருக்கும்னா சைலண்டா இருக்க தியேட்டரே. எக்ஸாம்பிள் வந்து இந்த தம்சரத் சீனு. இந்த சீன் எல்லாருமே கத்தி விசில் அடிக்கணும்னா எல்லாருமே கத்துறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அந்த இன்டர்வல் சீன். என்ன நினைச்சு ஒரு ரைட்டர் எழுதுறாரோ அதை அப்படியே ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றதெல்லாம் இந்த காலத்துல அபூர்வமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஜாலியா இருக்குது, சூப்பரா இருக்குது. எவனாலையுமே இந்த படத்துல குறைன்ட்டு ஒன்னு சொல்லிக்கவே முடியாது. சோ நம்ம பசங்கள்ல சில பேர் ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தியேட்டர்ல ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு படங்கள்லாம் வருமானது டவுட் தான். சோ இன்னும் படம் பார்க்கலன்னா எப்படியா மிஸ் பண்ணாம போய் பாத்துருங்க.